என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகார வேளையில் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஓராண்டல்ல ஈராண்டல்ல 15 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி, இந்த தொலை நிகழ்ச்சி இந்த தொலைக்காட்சியில் மட்டும்தான் நடைபெறுகிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் 15 ஆண்டு 20 ஆண்டு நடைபெறுவதில்லை. அதைத்தான் கவனிக்க வேண்டும். மக்களை தொடக்கூடிய நிகழ்ச்சி, ஆகவே தான் விடாமல் இந்த நிகழ்ச்சி 15 ஆண்டு 20 ஆண்டு நடைபெறுகிறது. எந்த நோயையும் குணப்படுத்துகிறது, நோய் வராமல் தடுக்கிறது, மருந்து செலவே இல்லாமல் செய்கிறது, தனக்குத்தானே டாக்டர்களாக மாற்றிக்கொள்கிறது. இத்தனை நன்மை தரக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலமெல்லாம் நடைபெறுகிறது. அந்த நிலையில் நம்ம ஜெயசக்தி பள்ளி பெண்ணிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், அங்கே உள்ள ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கும் கட்டாய பாடம், அவர்களை போட்டியிலே கலக வைத்து மாவட்ட, மாநில, அகில இந்திய அளவிலெல்லாம் குழந்தைகளை கலக்க வைத்து அவர்களுக்கு பரிசுகளையெல்லாம் பெற வச்சு அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். வயது வித்தியாசமும் கிடையாது, அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். என் தலைவர் யோகக்கலை மாமணி கவிதா சுப்பிரமணியம், யோகாசன அன்புச்செல்வி அவர்கள் அத்தனை குழந்தைகளுக்கும் கட்டாயப்படமாக்கியிருக்கிறார்கள். இதிலே நமது அரங்குக்கு வைஷ்ணவி 5ஆம் வகுப்பு, பூஜா 5ஆம் வகுப்பு, பிரியதர்ஷினி 5ஆம் வகுப்பு தனுராசனத்திலே சிறிய மாற்றங்களுடன் ஒற்றைக்கால் தனுராசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் அப்படியே குப்புறப்படுங்கள், பத்மாசனத்தை கலத்தி விட்டு குப்புறப்படுங்கள். இப்பொழுது வலது காலை மட்டும் மடக்குங்கள், இதை அப்படியே விடுங்க, விட்டுருங்க, காலை விட்டு நீட்டிரு, கால் நீட்டு, நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த காலம் மடக்கி பிடிக்கணும், இடது காலம் மடக்கி பிடி, கீழே இறக்கி கரண்டியில் பிடிக்கணும், நல்ல மேலே தூக்கணும் காலை, கீழே உள்ள காலை ஃப்ளாட்டு, நல்ல தூக்கு மேலே, தலையும் தூக்கணும் காலையும் தூக்கணும். இப்போ தான் கரெக்டாக பண்ணுறிய. ஒற்றைக்கால் தனுராசனம். தனுர் என்றால் வில், வில் வில் என்றால் மிருகங்களை கொல்லும், இது மனிதனுடைய நோயை கொல்லும், அதான் இதற்கு வில்லாசனம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். நன்றாக தலையை மேலே தூக்கி காலையும் மேலே தூக்கணும். அப்படியே விட்டுருங்க, விட்டுருங்க, ரெண்டு காலையும் விட்டுட்டு மூச்சுடு. இப்போ ஒருவருக்கொருவர் நேராக பார்த்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படியே டேர்ன் பண்ணு, திரும்ப திரும்ப, கரெக்டு. நீ அப்படியே அந்த பக்கமே இரு, இங்கே தள்ளிவா இல்லடி, இங்கே தள்ளிவா. காலப்படி, வலது காலப்படி, ரைட் லெக், கீழே உள்ள காலை ஃப்ளாட்டாக விடு, நல்ல தூக்கணும் மேலே, காலை நல்ல மேலே தூக்கணும். காலை மடக்காத, காலை கீழே உள்ள காலை ஃப்ளாட்டாக விடு, ஒற்றைக்கால் தூக்கிய தனுராசனம். அப்படியே காலை விட்டுருங்க, அப்படியே எந்திரிச்சு பத்மாசனத்தில் உட்காருங்க. பத்மாசனத்தில் உட்காருங்க. இந்த ஆசனம் முதுகெலும்பு விரைப்பாக இருக்கிறவர்களுக்கு செய்வது கஷ்டம். அதனால் ரெண்டு கால்லேயும் ஒத்த கால்லேயும் துண்டை போட்டு அதை பிடித்து கொண்டு இழுத்து
பழக வேண்டும். ரெண்டு காலி இழுக்கும் பொழுது ரெண்டு காலையும் துண்டை போட்டு நாம் காலை பிடித்து இழுத்து தனுராசனத்தை ஆரம்ப கட்டத்தில் பிடிக்க வைக்க வேண்டும். கால் எட்டாது, வயிறு பெருசாக இருக்கும், முதுகெலும்பு ஸ்டிஃபாக இருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு காலை துண்டை கட்டி அதை பிடித்து கொண்டு செய்ய வேண்டும். நாள் ஆக ஆக முதுகெலும்பு குறைவாயிரும். அதுக்கப்புறம் கையை பிடித்து கொண்டு இந்த ஆசனங்களை செய்யலாம். ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கும். மனிதனுக்கு அதிகமாக வியாதி வரக்கூடிய வியாதி டைஜிக் சிஸ்டம், வயிறு தான். அதில் தான் நிறைய வியாதி. அது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தனுராசனத்தில் ஆடணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யாராவது கட்டுவரில் பிடிச்சி ஆட்டணும். அப்புறம் இவங்களே அந்த துணியை பிடிச்சி இழுத்து ஆட்டினால் சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கடையம் இவைகளில் ஏற்படக்கூடிய எந்த நோயும் சரியாகிவிடும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.